Hi friends, good evening. MRB Mulama Lab Technician Vacancy 332 vacancy announced பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத வந்து நான் கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோல இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆக்சுவலி எக்ஸாம் இல்லன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பிளஸ் 2 ல 10th ல அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் DMLT sorry CMLT கோர்ஸ்ல முடிச்ச மார்க்ஸ் பேசிஸ் பண்ணி அதில் மெரிட் லிஸ்ட் எடுத்து தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்த போகிறாங்க. அதோட டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதில் எலிஜிபிளில் வருவீங்க, அவங்களுக்கு வேறு என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தடுத்து போடுற வீடியோ அவங்களுக்கு போய் சேரும். ஃபர்தராக இதோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ வரும், ஜாயினிங் எப்போ வரும், ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பிஎஸ்சி எம்எல்டி முடித்தவங்க, டிஎம்எல்டி டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி அந்த கோர்ஸ் முடித்தவங்க எலிஜிபிளாக, வேறு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்களே வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷனில் எம்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் இருக்குது. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது டவுட்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும் போது இதில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது 1 இயர் கோர்ஸ் முடித்தவங்க மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் இதில் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இன்கேஸ் சர்டைன் ரூல்ஸ் சர்டைன் டைமிங்கில் அவங்க வந்து இன்கேஸ் யாரும் அப்ளை பண்ணலை, இல்லை வேறு ஏதாவது எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ மற்றவங்க யாராவது அப்ளை பண்ணாங்கனாலும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல்டி பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான். இன்கேஸ் அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா உங்களை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து கிரேட் 3 போகிறதுனால நீங்கள் வந்து லேப் டெக்னீஷியன்லேயே வந்து லாஸ்ட் கிரேடில் போய் ஜாயின் பண்ணுறாப்புல இருக்கும் கன்சாலிடேட்டட் பேல. ஸோ பிஎஸ்சி எம்எல்டி டிஎம்எல்டி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பட் அவங்க எடுக்கிறாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறது அவங்க டிசிஷன் எடுக்கிறது தான். பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து கேண்டிடேட் ஷால் போசஸ் எ ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ 12/6/2023 பிளஸ் 2 முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இன் எனி இன்ஸ்டிடியூஷன் ரெக்கக்னைஸ் பை த டைரக்டரேட் ஆஃப் டிஎம்இ சைட்லேருந்து 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மஸ்ட் ஹாவ் குட் ஃபிசிக்ஸ் அண்ட் குட் விஷன் அண்ட் ஹேவ் கெப்பாசிட்டி டு டூ த அவுட்டோர் ஒர்க். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனில், ஸோ யாரெல்லாம் இந்த இதுக்கு அப்ளை பண்ணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி என்னென்ன எலிஜிபிலிட்டி, ஏஜ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் கண்டிஷன் கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன், எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும். அது உங்களோட அப்ளிகேஷனோட மேட்ச் ஆகணும், உங்களோட சர்டிஃபிகேட்டோட மேட்ச் ஆகிறப்ப நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் த கேண்டிடேட் கிளைம் ஈக்வன் குவாலிஃபிகேஷன் ஓனர்ஸ் இது. ஸோ அதே தான் சேம் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் த செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் பேஸ்டு ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர் பை த கேண்டிடேட் இன் தர் அகாடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லெபார்ட்டரி. ஸோ நீங்கள் படிக்கும் போது அந்த 1 இயரில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி, அது இல்லாமல் 10th + 2 என்ன மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். இந்த மார்க் வந்து எப்படி வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எடுப்பாங்கன்னா டிப்ளமா சாரி சிஎம்எல்டி கோர்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸில் நீங்கள் 1 இயரில் எடுத்த டோட்டல் மார்க்கில் 50% ஆஃப் மார்க் எடுப்பாங்க. அப்படி அதோட சேர்த்து 30% ஆஃப் மார்க் நீங்கள் பிளஸ் 2 அல்லது பியூசி, அதாவது முன்னாடியெலாம் வந்து பியூசி கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பியூசிலேயோ அல்லது பிளஸ் 2 எடுத்த மார்க்கில் 30% ஆஃப் மார்க்கு, தென் 10th ஸ்டாண்டர்டில் எடுக்க மார்க்லேருந்து ஒரு 20%, டோட்டலாக 100% கால்குலேட் பண்ணி அவங்க வந்து இந்த ஓவரால் மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் வேறு எதாவது இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி பிஎஸ்சி எம்எல்டி முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபர்தராக அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது.
பட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். இதில் வந்து வேறு நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா அந்த மாதிரி எந்த ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.